இங்க இருக்கிற வளங்கள் பத்தி சொல்றா, வடிவேல் மாதிரி அண்ணனை பத்தி நான் சொல்றான்னு என்னத்த சொல்றதுங்கிற நிறைய இருக்கு. சிங்கம், கரடி, புலி, யானை எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள தான் வளருது. ஏய், நம்ம ஊருக்குள்ள வளர்ந்தா நாம எங்க வளர்றோம்? அதனால காட்டுக்குள்ள வளருது. போறேன், எல்லார்ட்டையும் ஒரு போட்டோ எடுத்துட்டு வரோம். எல்லாம் நம்ம தம்பிங்க தான் சொல்லு வச்சிருக்க வரேன்னு. சரி சரி, உன் வாய்ஸ் தான் யூடியூப் பாக்கலாமா? அப்புறம் நிறைய இருக்குல்ல, என்ன சொல்றா? ஏதாவது சப்போஸ் காட்டு மாடு எல்லாம் வரதுன்னு சொல்லிருக்காங்க, போனா தான் தெரியும். இங்க பாருங்க, நம்ம சொல்லிட்டு இருக்கும் ரெண்டு ஆடு மேய் வேற, இதுக்கு நாய் வந்து பிடிக்கல. வேற கால் இருக்கனால பாருங்க, கசாப்பு கடிச்சுட்டு போயிருவோம். என்ன இது வழி டிஃப்ரெண்ட்? அது மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் இருக்கு, சூப்பரா இருக்கும். அங்கிருந்து எப்படி தண்ணி புதுசா வருது? இல்ல, அதுல கட்டாயம் வருது. அதுல அந்த அந்த ஓ மேல இருந்து கட்டாயம் வருது. அதான் கட்டாயம் இருக்கு. முதல் முதல்ல தண்ணியை பார்க்க போறோம் நாங்க. தண்ணிய பார்த்தாச்சு, மேல அருவிக்கு போறோம். அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம். என்ன அதில் இப்போ அந்த தனியாக மழை பெஞ்சு வேற அருவிலேருந்து வருதா, இல்லை அதுலேருந்து பெஞ்சு வருதா? இதுலே தான். இப்போ நான் நீரடி விழுந்தனால ஓ ரெண்டு அடி விழுந்துருக்கு மேலேயே. எப்போ? ரீசெண்டாக ஒரு 2 days ஆகுது. ஓ காட், அது விழுந்தனால தண்ணி இப்போ செம்ம தண்ணி ஆறு ரொம்ப ஆண்ட போயிருக்கு. இப்போ இந்த ஃபால்ஸில் மண் உள்ள அந்த ஆழமாக இப்போ ஆழமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதெல்லாம் தண்ணி சுத்தமாக மண்ணெல்லாம் தூக்கிட்டு வந்து வெளியில் ஓ அதை பாருங்க, எப்படி தண்ணி நம்ம நடக்க நடப்பதிலே பாருங்க, எப்படி தண்ணி வந்துருக்கு பாருங்க. ஆமாம் ஆமாம். ஓ காட், வழியே தெரியல. இருக்கு மணல்லாம் தள்ளிட்டு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வரோமா? அதிக தண்ணி வரப்போது பரவாயில்லையே, சுத்தமாக இருக்கு. இருக்கிற குப்பையெல்லாம் அடிச்சுட்டு போயிருச்சு. இல்லை, நல்லா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அருவியில் மேலேருந்து தண்ணி ஊற்றுமா என்ன? இப்போ செம்மையாக இருக்கும் போது பாட பார்த்தா தெரியும். அது என்ன வேற லெவலில் தண்ணி மேலேருந்து ஊற்றுது. அந்த சவுண்டு கேட்டீங்களா? எப்படி இருக்கு பாருங்க, தண்ணி அறியிற சத்தம் கேட்டோம். ஆமாம், இல்லை தெரியும் தான். ஓ, இங்கே தான் அந்த அருவி பிரியுதோ? ஆமாம் ஆமாம், கிட்டே தான். நீரடி விழுந்ததை யார் சொன்னா? இல்லை அதிகமாக மழை பெஞ்சுதா? இங்கே மேலே ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு மேலே. ஓ, அதனால் அவர்கிட்ட கேட்டேன், தண்ணி வேறு ஆற்றுல செம்ம தண்ணி போகுது அப்படின்னு சொன்னாலும் மேலே மச்சி மேலே நீரடி விழுந்துருச்சு அப்படின்னு. கிணறு மாதிரியும் இருக்காங்களாம்.
அங்கேயா? மேல ஆமா, அதுல ஒரு காட்டுல விழுந்து கிணறு மாதிரி இருந்து அப்படியே சும்மா எடுத்துட்டு ஆறா பாக்கி வச்சிருக்கான். அந்த விழுந்தோட மட்டும் பள்ளம் இருக்கான். அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாமா? பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். பால் தண்ணி வந்து அந்தாண்ட மணல் உடம்பு சொல்றாங்க மேல. மாயாம்படி வீட்டுலயே போயிருந்தாண்ட மலை அந்த சைடு பாதி தண்ணி இறங்கு, அந்தாண்ட பாதி வருது. நமக்கு இது கம்மி தான். இது மேல இந்த லைன்ல மட்டும் இந்த தண்ணி வருது. பாதியில பாதி கட்டா இப்படி வருது, பாதி அப்படி போகுது. இது அருவிக்கு மேலே பிரிஞ்சிருதா இல்ல அருவிக்குள்ளதான் வந்ததா பிரியுதா? வந்தாச்சு பிளேஸுக்கு. வாவ், கொஞ்சம் ஆழமா தான் இருக்கு. ஓகே, புது தண்ணி தானே, அதனால வழுக்காது. வாவ், நைஸ். வாவ்,
அரியோட மறுபக்கத்தை பார்க்கறதுக்காக மேலே ஏறி போயிட்டுருக்கோம். பாதை கொஞ்சம் பயங்கர மேடாக தான் இருக்குது. இருந்தாலும் இதில் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அரியோட ஃபுல் வியூவை காமிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஒரு வழியா அருவி கீழே இருக்கு. ஏதோ மலைக்காட்டுக்குள்ள போற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்பா அருவியோட உச்சில இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், இருந்தாலும் இந்த பாதையை கடந்து போயிட்டா அருவியோட மொத்த வியூவையும் பார்த்துடலாம். நைஸ் பேர்ட். இல்லை இல்லை, அழுத்தி விட்டு போகலாம் விடு. ரொம்ப தூரம் போகணுமோ? கொஞ்சம் மிஸ் ஆகி விழுந்து அருவியில் தான் விழுவும் போல. அடியில் பூண்டு போயிருக்கலாமோ? எப்படியோ நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த கரடு முரடான பாதையை நானும் கடந்து தான் போயாகணும். ஏதோ பதிகுது, இருந்தாலும் ஃபைனலாக அரியோட மெயின் வியூ வந்தாச்சு. இதுதான் எங்களோட சொந்த ஊர், பிரம்மாண்டமான அரி.
வேணாம் வேணாம் விடு விடு, கஷ்டப்பட்டு கட்டிட்டு.